உங்க மனைவியும் சேர்ந்து அசன் ரயையும் மாடையும் சிறு சொல்ல போறேன். அதுக்கு முன்னால கடைசியா உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிறேன். செய்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மீதும் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுள் மீதும் என் மனைவி பெற்றெடுக்க போகும் குழந்தை மீதும் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. இதுதான் என் கடைசி பதில. இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை உண்மையா தான் இருக்கும். 1987 செப்டம்பர் 18 அன்று விருதுநகரில் இருந்து மதுரை செல்லும் வூட்ஸ் வண்டியை ஓட்டி வந்த டிரைவர் சுந்தர் தன் மனைவி துணையோடு செக்யூரிட்டி ஆட்களையும் அசிஸ்டன்ட் டிரைவரையும் கார்டையும் கொன்று வூட்ஸ் வண்டியில் வந்த தங்கத்தை கொள்ளையடித்தான் என்று கார்டு கொடுத்த மரண வாக்குமூலத்தை கோர்ட் நம்புகிறது. சுந்தர் செய்த கொள்ளைகளுக்கும் குற்றங்களுக்கும் அடக்கத்தனமான கொலைகளுக்கும் துணை போன அவரது மனைவி பத்மாவுக்கு IPC 324 செக்ஷன் படி குற்றவாளிக்கு 2 காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு புறநாசியால் இத்தனை பேரையும் இறக்கமின்றி கொலை செய்த சுந்தர் சமுதாயத்தில் நடமாட அருகதையற்றவர். ஆகவே IPC 302 செக்ஷன் படி அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. ஓடுங்க சார், தூக்கில்லாத அந்த போலீஸ் உண்மை குற்றவாளி தெரிஞ்சுக்காத அந்த சட்டத்தை 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னால நெஞ்ச தடவை கூட ஆட விடாம பார்த்து தூக்கில போடுங்க சார். ஆர்டர், ஆர்டர். தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி எதுக்காக உங்களை ஜட்ஜ் சார்? எந்த குரல் நியாயத்துக்காக ஆறு வர செஞ்சதோ, எந்த குரல் தர்மத்துக்காக இந்த கோர்ட்ல கோஷமிட்டதோ, அந்த குரலுக்கு நீங்க தூக்கு கயிறு வீசிருக்கீங்க. நீங்க தண்டனை கொடுத்தது குற்றத்துக்குள்ள இருந்தாலும் நியாயத்துக்கு. நீங்க சொன்ன தீர்ப்பு என்ன 2 வருஷ காலம் ஜெயில அடைச்சு வச்சிருக்கலாம். ஆனா நான் மறுபடி வந்தது மனுஷ தன்மையே இல்லாம எங்க ரெண்டு பேரையும் குற்றவாளியாக சட்டத்துக்கு முன்னால நான் ஒரு பத்திரக்காளி ஆடுவேன். எந்த கூட்டம் அநியாயமா என் புருஷனை தூக்கு மேடையில ஏத்திச்சோ, சிக்கி நியாய தேவதை அநியாயத்துக்கு வழி காட்டுச்சோ, அந்த கூட்டத்தை இது கையா என கொலை செய்வேன். கேட்டுக்கங்க இயரானர், இன்னையில இருந்து சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் பத்மாங்கிற குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை இப்பவே சேர்த்து எழுதிக்கங்க. இப்பவே எழுதிக்கங்க. அப்புறம் ஏய் எடி நின்னுட்ட. அவங்க நம்ம என்ன செய்வாங்க? நீ வாடி போலாம். சயந்திர எத்தனை மார்க் வந்துச்சு? 99. ஏண்டி நீ காலேஜில் சேரும்போது என்ன சொன்னோம்? 20 மார்க்குக்கு மேல தாண்ட கூடாதுன்னு. இங்க எல்லாருக்கும் சேர்த்து 95. ஒருத்திக்கு மட்டும் 99? எவ்வளவு இன்சல்ட். சயின்ஸ் மாஸ்டர் உன்ன ஜீனியஸ் நாரு, எங்களை வெறும் ஜீன்ஸ் நாரு. அவ்வளவு நைஸ் பண்ணிட்டியா மாஸ்டர்? சும்மா ரெடி, பாவம் வேர்த்து போச்சு. கச்சிச்சிருக்கா? தொடச்சுக்க. இல்லையா? இல்லையா? அதுக்கு ஒரு ஐடியா. நிறைய கச்சி கடிச்சிருக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்க. எதுபடி அழுற? சயின்ஸ்ல உனக்கு 99 மார்க் தானே கொடுத்தாங்க. ஆனா நான் அழகான உனக்கு 100 மார்க் கொடுத்துட்டேன். ஏமா சின்ன பொண்ணு மாதிரி அழுவுற? அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு? நீ அழகா இருக்கேன்னு சொன்னா. ஹாய், நைஸ் கார். ஒன்ன மாதிரியே
உனக்கு உனக்கு இல்ல ரொம்ப பேசுன ஜம்பா ஜம்பலக்க தும்பா தும்பலக்க தாக்கிய தாக்கி 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 மாமன கண்டு என்னடி துள்ளுறமானே நீ நாக்குல ஊறுகத்தேனே நான் உன்னிடம் இறங்கி போனே உன் மார்புல தாபனியாவே என்ன முத்தமிடு காதல் கத்துக்கொடு பருப்ப பழுத்திரு காணில கடிக்க விடு மாமன கண்டு எறமானே நீ நாக்குல ஊறுகத்தேனே நான் உன்னிடம் இறங்கி போனே உன் மார்புல தாபனியாவே அவே அவே காத்தி விட்டு அடி எங்க போற என்ன விட்டு ஏ சுத்தமான முத்தம் தாண்டி நீ வாங்கி கொள்ளாச்ச ஏண்டி உந்தன் துணை இல்லாம எப்படி வாழ போறேன் மானே உன்னால தானே நெஞ்சம் உன்னாகி போனே ரோஜா பூவே நானோ ஏனோ ஆசை துடிக்குதடி பெண்ணே கட்டில் போட்டு கட்டி பாடு தேகம் கொதிக்குதடி கண்ணே காம சாஸ்திர பாடம் கத்துக்கடி நல்ல நேரம் காம சாஸ்திர பாடம் கத்துக்கடி நல்ல நேரம் என்ன முத்தமிடு காதல் கத்துக்கொடு பருப்ப படுத்து காடில கடிக்க விடு மாமன கண்டு என்னடி துள்ளுறமானே நீ மாக்குல ஊறுகத்தேனே நான் உன்னிடம் கரங்கி போனே உன் மார்புல தாவணியாவே தூண்டி போடும் ஓ ஆட பாதி ஜாட சொல்லும் ஏ மீதம் பாதி ஆட கொல்லும் பருவந்தம் பட்டு பூச்சி வாழாச்சி உங்க ஏச்சு ஆம்பளைங்க வேலை போச்சு ஊரெல்லாம் உங்க பேச்சு நனமானோ எங்க போச்சு கட்டு தறி விட்ட மாடோ பிரபுக்கேல அசிங்கம் தானோ கபனு உனக்கு ஒரு கேடோ பூவும் பொட்டுடன் உன பொண்ணா பூவும் பொட்டுடன் என்ன ஊரு மதிக்கு முன்ன பொண்ணா ஜம்பா ஜம்பலக்க தும்பா தும்பலக்க தாக்கி தாக்கி தாக்க மாமன கண்டு என்னடி துள்ளுறமானே நீ நாக்குல ஊறுகத்தேனே நான் உன்னிடம் இறங்கி போனே நாகப்பாம்பு முட்டை கோழி முட்டை வாத்து முட்டை எல்லாம் தின்னுட்டு உத வாங்கிட்டு வர்ற உங்களுக்கு இந்த பாம்பு முட்டையை ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா படத்தை விரிச்சு பகைவனை கொத்துறதுக்காக தின்னுங்க ஐயோ நாங்க செத்துறோங்க நீங்க செத்தாலும் பரவாயில்லடா இந்த சின்னாரம்பட்டி நாகலிங்கத்தோட வீதிக்கு வந்துடக்கூடாது யாரோ பிச்சைக்காரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா அண்ணன் சரியா வச்சு பாடுறா தண்ட சொத்து தடியா போலி பண்டிகைக்கு வர்ணம் பூசிக்கிட்டு வந்திருக்கு சார் புத்தி கொண்டு விடுவண்டா புத்தி கட்ட பயல்களா வர்ணம் பூசிக்கிட்டு வரலடா ஆணவம் பிடிச்சவன் சேர பூசி விட்டுருக்கான் உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்குறவனுடைய பேரு மது தொழில் அவன் ஒரு லாயர் வயசு எந்திரிங்களா தண்ட சொத்து பசங்களா நல்லா கேளுங்க எந்த பயல் என் பொண்ணு அவமதிச்சானோ எந்த கை என் பொண்ணை சேத்துல தள்ளி விட்டுச்சோ அந்த கையை நறுக்கி என் பொண்ணுக்கு காணிக்கையா கொண்டு வர அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் பச்ச தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நல்லா கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்க வாங்க உட்காருங்க என்ன உங்க கேசு ஒருத்தன் கையை வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க
எங்க சார்பில் வாதாட என்ன ஃபீஸ் வாங்குவீங்க? நீங்க கைய உடைச்சது நியாயமா இருந்தா 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவேன். பட் கை உடைஞ்சவன் ஃபேமிலிக்கு உங்ககிட்ட இருந்து 10000 ரூபாய் வாங்கி கொடுப்பேன். அப்போ இந்த 1000 இதோ 10000. 10000 எனக்கு எதுக்கு தெரியுங்க? இந்த கையத்தானே நாங்க ஒடிக்க வந்தது. நினைக்கிறேன் நம்ம லோட்டஸ் கிளப்பின் வெள்ளி விழா நாளான இன்று தொழில் வாரியாக உத்தமமானவர்களை தேர்ந்தெடுத்து சன்மானம் கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்டை சேர்ந்த ஸ்ரீ விஸ்வநாதன், பெரிய தொழில் மேதையான ஸ்ரீ நாகலிங்கம் பிள்ளை ஷீல்டு வழங்குவார். என் கையால இந்த ஷீல்டை இவருக்கு வழங்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் சட்டத்தை காப்பாற்றுறதுக்காக சாகசம் செஞ்ச பெரிய தைரியசாலியா இருக்கலாம், ஆனா இவருடைய மைத்துனம், சொந்த மைத்துனம், சட்டத்துக்கு கரையான் பிடிக்க செய்ய பிறந்த சதிகாரம், இவருக்கு உத்தமன்னு விருது கொடுக்கிற இதே நேரத்தில் இவர் மைத்துனருக்கு அயோக்கியன் என்ற விருதை நான் கொடுக்கிறேன். மிஸ்டர், நீங்க யார பேசுறீங்கன்னு தெரியுதா? தெரியும் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது உங்க மச்சனத்தான். அதுதான் பொய்யன்னு சொல்றேன். இந்த கூட்டத்துல வச்சு எங்க குடும்பத்துக்கு மாசு கற்பிக்கலாம்னு முயற்சி பண்றீங்க. மாசு கற்பிக்கும் பழக்கமும் அவசியம் இந்த நாகலிங்கம் பிள்ளைக்கு கிடையாது. நீங்க பண்பு உள்ளவரா நேர்மை உள்ளவரா இருந்திருந்தா இந்த சபையில இதை பத்தி பேசிருக்க மாட்டீங்க. தடுக்கி விழுந்ததுனால தாடி போச்சுன்னு சொன்னா ஒரு தருதலை பயன். உங்க குடும்பத்தால பழிச்சு ஆனது நாங்க. ஓ ரத்தத்துல ரோஷம் இருந்தா, ஓ இனத்துல மானம் இருந்தா நான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்க மைத்திரன் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? கேன் யூ அரெஸ்ட் யுவர் பிரதர் இன் லா மது? அரெஸ்ட் செய்யறது மட்டுமில்ல, லாக்கப்ல வச்சு கைய காலம் உடைக்கிறேன். இப்ப பேசுறதுதான் சரியான பேச்சு. இத பாருங்க,
பாருங்க. நீங்களும் பாருங்க. அவர் மைத்ரோடைய வேஷத்தை கண்ணால பாருங்க பாருங்க. அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல. என் பொண்ணு நான் பெத்த பொண்ணு மானம் போகுதுன்னு தெரிஞ்சு கூட இதை எல்லாருக்கும் உங்கள்கிட்ட காட்டுல ஏன் தெரியுமா? என் பொண்ணுக்கு நேர்ந்த அவமானம் உங்க பொண்ணுக்கு நேரக்கூடாதுங்கிறது தான். ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பேர் உண்டாக்குனாத ஷீல்டு கொடுக்க போன பெரியவர்களே, அவர் ஓவே ஒழுங்கா காப்பாத்திக்க முடியாத கையாளாகாதவர். கம்பி டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவர் சுமத்தின படி உண்மைன்னா நீங்க கொடுக்கிற ஷீல்ட வாங்குற அருகதை எனக்கு இல்ல, அத உங்ககிட்டே பையன். என் ஹோம்ல அநீதி இருக்குதா, இவர் ஆர்டர் இந்த கேம்ல அநீதி இருக்கான்னு பாக்குறேன். ஹோம் மினிஸ்டர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள வேணா எனக்கு இதெல்லாம் வச்சுக்காத. வேற எவனாவது என்கிட்ட வாலாட்டி இருந்தான் அவனை இந்நேரம் மாறுகால் மாறுகை வாங்கி இருப்பேன். ஆனா ஒண்ணு நான் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். ஓ மச்சன லாயர் போர்வையில் இருக்கிற பார் கவுன்சில் மெம். உங்களை நான் எங்க கவனிச்சுக்கிறோமோ அங்கே வச்சு கவனிச்சுக்கிறேன். தட் இஸ் இன் தி கோர்ட். லுக், உன்னையும் மச்சனையும் கோர்ட்ல அவமானப்படுத்தாம போனா என் பேரு நாகலிங்கம் பிள்ளை இல்லை. எங்கும் இருப்பான் இந்த ஏகாந்த மூர். மிஸ்டர் மது, இந்த கேஸில் நீ ஏதாவது சொல்ல வேண்டியிருக்க? நதிங் சார். ஆனா அந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன். அந்த பொண்ணு வாயில் வைங்க. ஏம்மா, அவர் கையை பிடிச்சு எடுத்தாரா? அவ்வளவு தைரியம் அவருக்கு இங்க இருக்கு சார். உன்னை மானபங்கம் செய்ய பார்த்தாரா? நானே அவர் ஏதாவது ஒரு போஸ்ட்ல முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் மானபங்கம் செய்யல. நீயே அவருக்கு முத்தம் கொடுக்க நினைச்சியா? ஆமா சார், அதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். அடி, இவ மூஞ்சில முள்ள போட ட்ரை பண்ணிட்டு இருக்காளா? என்னைக்காவது என் கண்ணை படட்டும். அப்ப அவர் மேல சாட்டி குற்றச்சாட்டு உண்மை இல்லைங்கிறியா? அவர் மேல நான் விழ தயாரா இருக்கேங்கிறதுதான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் தனியா என்கிட்ட மாட்டுவார் இல்ல, அன்னைக்கு காட்டுவே நான் யாருன்னு. என்ன செய்வேன்? அவரை ரேப் பண்ணுவேன். இப்படி வெறுப்பிடிச்சவனை எல்லாம் விளக்க மாத்த எடுத்து நல்லா அடிக்கணும். ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், வெக்கத்தை விட்டு கோர்ட்ல உண்மையை சொல்லிட்ட எனக்காக மது வெளிய விட்டா இவன் என்ன ரேப் பண்ணிடுவான். என் கற்ப காப்பாத்துக்கு யுவர் ஆனர். இந்த பெண்ணை ஆஸ்திர வைத்தியசாலையில் சேர்த்து விடும்படி கூறி இது மாதிரி பொய்க் கேசுகளை இனிமேல் போட வேண்டாம் என்று நாகலிங் பிள்ளை அவர்களை எச்சரிக்கை செய்கிறேன். மதுவை நிரபராது என்று முடிவு செய்து இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறேன். ஹோம் மினிஸ்டர் ஆகலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க ஹோமியும் ஒழுங்கு பண்ணிக்கலையே. அடுத்தவங்க கதையை விட்டுட்டு உங்க மானத்தை காப்பாத்திக்கிங்க, இல்ல உங்க பொண்ணு அத பறக்க விட்டுடுவா. வெல்டன், வெல்டன். ஓற்று வீடு இல்ல. ரொம்ப நேரமா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னபடி செஞ்ச போட்டோவை தரேன்னு சொன்னீங்களே, கொடுத்துருங்க. இதுல போட்டோ இருந்தா தானே? அப்படின்னா பொய் கேஸ் போட்டு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீ ட்ரை பண்ணதுனால நான் அப்படி செஞ்சேனே தவிர, உண்மையிலேயே நான் அன்னைக்கு எடுத்தது பிலிமே இல்லாத கேமராவில் உன் நிர்வாண உருவத்தை காட்டி உன்னை பிளாக்மெயில் செய்யற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்ல. உன் போட்டோவை வித்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு தரம் குறைஞ்சவனும் இல்ல. உன்கிட்ட பெண்மைக்குரிய நாளும் இல்லை. அந்த நாளும் இல்லாதவ இலக்கணம் இல்லாத மொழிய போலவன்னு உனக்கு தெரியப்படுத்த தான் நான் நடிச்சேன். குட் பை. மது, ஏன் உருவம் உங்க கேமராவில விழாம போயிருக்கலாம், ஆனா உங்க கண்ணுல நல்லா நின்னு போச்சு. ஒரு பெண்ண அந்த நிலையில பாக்குற உரிமை ஒரு கணவனுக்கு தான் உண்டு. ஆமா மது, உங்க ஆன்மத்தனம் என் பேய் குணத்தை ஜெயிச்சிருச்சே. என் நெஞ்ச கோயில்ல காதல் தீபத்தை ஏத்திருச்சு. மற்றும் பத்தினி பெண்கள் தன் கணவன் மாறை தாகினி மோகினி டாகினி பிசாசுகளிடம் இருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், தலையணை கீழே விளக்கு மாத்தையும் மெத்தை கீழே பழைய செருப்பும்.
மது இருக்காராங்க கொஞ்சம் வேலை இருக்கு உட்காரு உட்காரு கடவுள் கணக்க முடிச்சுக்க சொல்லி கட்டளையிட்டது என் வாழ்க்கையை தானே தவிர
உன்னுடைய வாழ்க்கை இல்லை. எந்த பொண்ணு விரும்புறது புருஷனுக்கு முன்னால மஞ்ச குங்குமத்தோட போகணும் தாங்க. சுமங்கலியா போகணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் உன்னோட சேர்த்து கொள்றது பாவம் இல்லையா? பாவம் இல்லைங்க, புண்ணியம். தகப்பு ஒரு கொலைகார, தாய் ஒரு குற்றவாளி, கைதின்னு கேவலப்படுத்தி அறக்கத்தனமா இந்த சமுதாயம் செய்யற அவமானங்களை சுமந்துகிட்டு வாழ்றத விட பொறுக்கத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தை வாழ்வு முடிச்சு போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. தப்பு பத்மா, உலகமெல்லாம் நம்மள குற்றவாளின்னு சொன்னிச்சு, ஆனா நம்ம ரெண்டு பேரையும் குற்றவாளியிலன்னு நம்புற ஒரே ஒரு ஜீவன் நம்ம குழந்தைதான். அது மட்டுமல்ல பத்மா, அந்த குழந்தை பிறக்கணும், பிறந்து மரணம் அடைந்த தந்தையை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஒரு தாய் குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு ராமாயணம் சொல்லுவான், பாரதம் சொல்லுவான். ஆனா பத்மா, நீ நம்ம குழந்தைக்கு நம்ம வீட்டு கதையை சொல்லு, தூக்கிலிடப்பட்டாவன் அப்பனுடைய கதையை சொல்லு பத்மா. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு சட்டம் நியாயம் தன் தந்தையை எப்படி எல்லாம் விழுங்குச்சுன்னு சத்தம் போட்டு சொல்லணும். குரல் உயர்த்தி அவன் செய்யற ஓசையே எத்தனையோ அதிர்ஷ்டக்கட்டைகளின் சரித்திரத்துக்கு விமோசனத்தை ஏற்படுத்தணும். தர்மத்துக்கு கடவுள் வாழ்த்து பாடணும். கேளு பத்மா, நீ உயிரோட இருந்து தர்மத்தை காப்பாத்த போற நம்ம குழந்தைக்கு உயிர் கொடுப்பத்மா. சிவா, கண்ணில் பட்டாரா கடவுள்? கடவுள் இல்ல, பேய்களை தான் பார்த்தேன். இந்த நாகலிங்கம் பிள்ளையும் வேண்டியவர்களுக்கெல்லாம் கடவுள், வேண்டாதவர்களுக்கு பிசாசுடா. ரயில்ல கொள்ளை அடிச்சு வேன்ல போட்ட தங்கத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. சொல்ல மாட்டேன். அந்த நரசிம்மனு நீ எங்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. நான் உங்க உயிரோட விளையாட வேண்டாம். அனாதையான அந்த சுந்தரத்தை தூக்கில போட்ட பிறகு அந்த தங்கத்தை வெளியே கொண்டாந்து ஹாப்பியா வாழலாம் நினைக்கிறிய? தங்கத்து மேல ஆசை இருந்தா அதை எடுத்துக்கிட்டு என்னைக்கோ எங்கேயோ ஓடி போயிருப்பாரு. மறுபடியும் அதை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் என் லட்சியம். அரசாங்கத்துக்கிட்ட உனக்கு ஏண்டா இவ்வளவு பற்று? முதலமைச்சர் உனக்கு என்ன மாமனா இல்ல ஹோம் மினிஸ்டர் உனக்கு என்ன மச்சானா? ஆட்சி செய்யறவங்க ஒட்டோ உறவோ தேவையில்லை. இந்த அரசாங்கம் மக்களுடையது, அந்த தங்கமும் மக்களுடையதுதான். அவ்வளவு தேசபக்தி உள்ளவன் திருடனுடைய இடத்தை இருந்த உன்ன மாதிரி தேச துரோகியில ஜெயில தள்ளுறதுக்குடா. வளர்ந்து வந்தாலும் தப்பு செய்யாம இருக்க மாட்டான், ஜெயிலுக்கு வராம விட மாட்டான். அப்ப வழியே மகனும் கடைப்பிடிப்பாயா? குழந்தை பிறந்ததும் வம்ச விருத்திக்காக குலக்கொடி போறதுன்னு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீ பிறந்த உடனே உனக்கு குட்டி கைதுன்னு பேர் வச்சுட்டாங்க. இல்லடா, உன் மேல அந்த கரை படவே கூடாது. உன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற மகனா, லட்சியத்தை நிறைவேற்ற மகன் நான் வெடிச்சா நாம செத்து போயிருந்தா அத தூக்கி வெளியில எரிஞ்சிருவோம். எரிஞ்சிருவோமா? கிளிகளை போடா.
அந்த பொம்பளை நம்மளை ஏமாத்திச்சாரா? நல்லா மாட்டிக்கிட்டான். நீயும் இருக்க. லலிதா, லலிதா. என்னங்க அந்த துண்டுக்குள்ள என்ன இருக்கு? கடவுள் உனக்கு கொடுத்த வரம். ஐயோ, பச்சை எவ்வளவு அழகா இருக்கு பாரு பானு, அள்ளி கொஞ்சம் போல இருக்கு. தங்கத்தட்டுல மாணிக்கமா இருக்கு. மாமா, மகாராஜா மாதிரி இருக்கான். இல்ல, ஒரு கைதியோட குழந்தை. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் கைதி இந்த குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் அப்பவே நினைச்சேன், இந்த குழந்தைய பார்த்தா திருட்டு சாயலாம் தெரியுது. தம்பி, என் தாய்க்குலமே ஒரு கைதியின் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அழகெல்லாம் குறைஞ்சு போச்சா? தங்க கட்டில் நீலக்கண்ணுங்கிறதுலாம் உடனே மாறி போச்சா? போதும், சும்மா இருங்க. குழந்தை கடவுளுக்கு சமானம். இதுவரை யார் பெத்த குழந்தையா இருந்தாரு? இன்னையில இருந்து என் குழந்தை, நான் வளர்க்க போறேன். பாசத்தை ரொம்ப காட்டிடாத. அவன் தாய் வந்து கேட்கும் போது திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். திரும்பி வரமாட்டான். முப்போடு தேவதைகளே, இவன் தாயை இவங்க கண்ணில் படாம செய்யுங்க. தூக்குல போடுறவன் பயப்படாதம்மா, நான் பாவக்கூலி வாங்கி ஜெயில கைதிகளை தூக்குல போடுற தலையாரி. பொண்ணுங்க உயிரோட விளையாடுற ராட்சச இல்லம்மா. உன் கதைய தெரிஞ்சவன், உன் வைராக்கியம் புரிஞ்சவன், செய்யாத குற்றத்துக்கு தூக்கு மேட ஏற போற உன் கணவன் நிலைமையெல்லாம் நல்லா அறிஞ்சவம்மா. அழாதம்மா, உன் தகப்ப மாதிரி தான் நானும் உன்னை போல நெருக்கடியாகி பழிவாங்கிற எண்ணத்துல இருக்கம்மா. ஆமாம்மா, எந்த அப்பாவி கடத்துல தூக்கக்கேற மாட்டினோ தெரியல. அந்த பாவத்துக்கு என் ஒரே ஒரு மகனை பலி கொடுத்துட்ட பாவிம்மா, பாவி. ஒரு பாவம் அறியாத என் மகனை கொலை பண்ணிட்டு என் வயிற்றுல தீ வச்சது அவன்தான்மா, அவன்தான். போலீஸ்காரங்கிட்ட சிக்கி அவனுக்கு தண்டனை கிடைச்சா இந்த கையால் அவனை தூக்கில போடுவோம்மா. ஆனா அவன் கிடைக்கிற மாதிரி தெரியல, அதனாலதான் நானே அவன் கழுத்துக்கு கயிறு போட்டு கொல்லணும்னு இந்த கயிறை தயாரா வச்சிருக்கேன். அவுக்கு 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 அப்படா அப்பா, இது போதாது. முதலின் பார்க்காம நல்லா புடிச்சு அவுக்கு. ஆமாண்டா, அநியாயத்துக்கு பலி ஆயிட்டு சுந்தரத்தோட மனைவி ரயில்வே கார்டு கொலைப்படுவ எங்கடா இருக்கா? சொல்லு, சொல்லா. கொல்லி தனக்கு எங்க வச்சிருக்க சொல்லுடா. எனக்கு ஒண்ணு தெரியாது.
மனைவிக்கும் பிறந்த ஒரு அநாத குழந்தை எங்க வீட்டுல இருக்கு. அந்த குழந்தை தான் பாத்துக்கணும். பாத்துக்கிறேங்க, எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுங்க. உன் குழந்தைக்கு ஒரு ஆயாவையும் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரையும் கொடுத்து வந்திருக்கேன். என்ன வேலைக்காரியா? ஆஹா, 2 in 1. அதோ படுக்கமா படுக்கும். உனக்கு குழந்தைய பாத்துக்க தெரியுமா? நல்லா பாத்துக்குவேன். எங்க குழந்தையோட அழுகை நிறுத்து.
ஆக்கிட்டாளே அப்படின்னா இன்டர்வியூ பாஸ் தானே பாஸ் ஆகல நீ கொஞ்சம் சும்மா இரு உன் பேர் என்னம்மா பார்வதி பேர் சொல்றதுக்கு ஏன் அவ்வளவு தடுமாற்றம் ஏண்டியம்மா மனசுக்குள்ளேயே தடுமாற்றம் இருக்கா பாவம் அவன் புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான் அழகாதானே இருக்கா அப்புறம் உன் புருஷன் அவனை விட்டு ஓடனா அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலம்மா இதெல்லாம் கடவுள் நடத்துற நாடகம் சரி சரி உன்ன வேலைக்காரியா சேர்த்துக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்ல ஆனா சில கண்டிஷன் இருக்கு சொல்லுங்கம்மா இந்த புள்ளைய உன் சொந்த புள்ள போல பாத்துக்கணும் நான் பெத்த புள்ளைய போல பாத்துக்கிறமா என் புருஷன் ரொம்ப அழகா இருப்பாரு உன்ன மாதிரி வயசு வந்த பொண்ணை பார்த்து எங்க அண்ணன் எங்க மயங்க விழுந்துடுவாரோன்னு எங்க அண்ணிக்கு பயம் அங்க பாரு போட்டோவிலேயே எப்படி பாக்குறாரு இத பாரு பேர் வச்சா இந்த பையன் ஃபியூச்சர் திவ்யம் திவ்யமா இருக்கும் அப்படியே வைங்க கண்டையா என்ன பேர் இதெல்லாம் பார்வதி பேர் எப்படி இருக்கு நல்லலம்மா பாத்தீங்களா இவன் ஆயாவுக்கே பிடிக்கல அண்ணே நீ நான் சொல்லட்டுமா சொல்ல ஆண்டாளு கஜபதி கஜபதி அடிபதி மேட்டுபதி என்ன பேர் இதெல்லாம் என்னையே கேட்டீங்க நீங்களே வைங்க குருமூர்த்தி குருமூர்த்தி வெள்ளிக்கிழமை சாஸ்திரி சனிக்கிழமை சர்மா என்ன பேர் அது போகட்டானோ நீ சொல்லு அம்மாடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால சொல்ல முடியாது நாம எது கத்துக்கணும் பார்வதி நீ சொல்லு பரவாயில்ல சொல்லுமா கௌதம் அதாவது கௌதம் புத்தர் நல்ல பேரு கௌதம் நல்ல டைத்துக்கு வந்தடா உன் மருமகன் பேர் வச்சிருக்கோம் தெரியுமா என்ன பேரு கௌதம் கௌதம் நல்ல பேர் இருக்கா நான் இல்லடா நம்ம வேலைக்காரி பார்வதா ஏன் மூஞ்சி அப்படி இருக்க என் மருமகனுக்கு வச்ச பேர் உனக்கு பிடிக்கலையா பேர் இல்ல பேர் வச்சு அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கல ஏய் அது எங்க வீட்டு வேலைக்காரி வெரி குட் நீங்களும் சொன்னபடி இவளை இங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க இவ அண்ணனோட திமிர அடக்க இப்ப நீங்க வழி செஞ்சிட்டீங்க இவளை இப்படியே இங்க பழுக்க வச்சிருங்க இவளுக்கு நிறுவனம் சோறு வைக்க சொல் வம்பு செஞ்சான்னா மறுபடியும் மயக்க மருந்து கொடுத்து நீங்க பழைய சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க வரும்போது எனக்கும் ரெண்டு பேக் Ah!
உன்னோட மண்ட கர்வம் குறைஞ்சி ஆட்கள் வைக்கும். நீ இங்க இருக்கணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அப்பப்போ நான் வந்து உன்னை ருசி பார்த்துக்கிட்டே. ஓகே அம்மா நாகலட்சுமி, உன்னை வேண்டிக்கிட்டா 9 மாசம் முடியறதுக்குள்ள செல்வத்தை அருள்வாயின்னு சொல்லுவாங்க. ஒரு மாசம் உன்னை சுத்தினதுலயே எனக்கு குழந்தைய கொடுத்துட்டேன் சந்தோஷம் தாயே. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன் மரத்தை சுத்தி பெரிய கோயில கட்டி வைக்கிறேன். காப்பாத்திட்டாங்க. என்னமா அங்க யாரோ ஒரு பொண்ணு குளத்துல வந்து தற்கொலை செய்ய பார்த்தா, யாரோ காப்பாத்திட்டாங்க. அடிக்கடி என்ன மாமான் ஏமாத்தி என் கெஸ்ட் ஹவுஸ்லயே இன்னொரு பொண்ணு கெடுத்து பாழாக்கிட்டியடா அயோக்கிய ராஸ்டல் பாவி பயல. உனக்கு என் பொண்ண கொடுத்திருந்தா இந்நேரம் கூவத்துல விழுந்து அவ செத்துருப்பா. நீ செத்து போயிருந்தா உனக்கு நேர்ந்த அவமானம் உன்னோடய போய் சேர்ந்திருக்கும். ஆனா ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தற்கொலை செய்துகிட்டாங்கிற பழி உன் அண்ணனுடைய மானம் மரியாதையை தெருவுக்கு கொண்டு வந்திருக்குமா? தங்க முட்டை போடுற வார்த்தை அறுத்து சாத்தியடம். இது நாம சாவகாசமா உட்காந்து வேண்டியது. இப்ப நடந்தது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவனை சுட்டு கொன்னுடுவாரு. என் தம்பிக்கு தெரிஞ்சா அவனை வெட்டி போட்டுடுவான். இந்த மாதிரி சமயத்துல பெத்த வருந்தா உன்ன வயித்துல உழிச்சு நான் உன் தாயாகி உன் கஷ்டத்தை நெஞ்சில உழிச்சு வச்சுக்கிறேன். உன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தேடுறேன். அதுவரை மறுபடியும் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய். வழி இல்ல, இந்த குழந்தையோட தாய் பெரிய பாவியா இருப்பமா? பால் கூட கொடுக்க முடியாத ஒருத்தி. இது ராமலாலி, இது கிருஷ்ணலாலி. உன்னால் பசியே இல்லையடா, தோயின் மரம் தானா என் தயை.
இறைவன் விரிதானா என் ஜீவளின் விரிதானா இந்த பாவத்தை நீ கேளடா எந்த ரவுடிங்க உன்னை துரத்தி வந்து நான் உன்னை காப்பாத்தணும் அந்த ரவுடிங்க நாகலிங்க பிள்ளையோட ஆளுங்க சோ அவனை கொல்ல போனும் நீதான் அதனாலதான் உன்னை கொல்றதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணாங்க பத்மா கிணத்துக்குள்ள விழுந்த பக்கெட் எடுக்க முடியுமே தவிர குழியில விழுந்த வாழ்க்கை எடுக்கவே முடியாது என்ன நடந்தது சொல்லு நான் உன்னை காப்பாத்துறேன் சட்டத்தையும் நியாயத்தையும் நம்புறத நான் எப்போ விட்டுட்டேன் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பத்மா ஒருத்தனை திருடன் சொன்ன உடனே உண்மையா இல்லையான்னு யோசிக்காம அவனை பிடிச்சு உள்ள போட்டுரும் சட்டம் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு செஞ்சு நிரபராதியை வெளியே கொண்டு வந்துடும் நியாயம் நான் போலீஸ் இல்ல லாயர் உன் கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொன்னா உன் கணவனை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி செய்யறேன் மாமா என்னடா என் மச்சான் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க கிணத்து மேல உட்கார்ந்துட்டு லா புக்க புரட்டிட்டு இருக்கேன் அதானே கிணத்துக்குள்ள ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுச்சு பாவம் இப்பெல்லாம் உனக்கு கேஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லையே அந்த ஏக்கத்துல நீயே கிணத்துக்குள்ள விழுந்துட்டியோ நினைச்சேன் மாமா லாயர்ஸ் கிணத்துல விழுந்தவங்கள காப்பாத்துவாங்களே தவிர அவங்க கிணத்துல விட மாட்டாங்க அவங்க கிளையன்ட்ஸையும் விழ விட மாட்டாங்க குட் நான் ஸ்டேஷனுக்கு போறேன் உன்னை டிராப் பண்ணிட்டுமா வேண்டாம் மாமா நானே போயிடுறேன் கேஸ் கிடைக்கும் வெக்சாரி விழுந்துடாத பாத்தியா கிளையன்ட்ஸை காப்பாத்துறதுக்காக லாயர்ஸ் எல்லாம் அப்பப்ப சின்ன சின்ன பொய்களை சொல்ல வேண்டியிருக்கு இப்ப உன்னை காப்பாத்தின என்ன நீ நம்புறதா இருந்தா என்ன நடந்ததுன்னு சொல்லு என்ன ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க என் போட்டோ தானே இல்ல பத்மாவுடைய கணவர் போட்டோ அவர் பேரு சுந்தரம் சூரியனை மேகங்கள் மறைக்கிற மாதிரி உங்க அப்பா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்க இவர் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டாங்க இப்ப இவர் ஜெயில இருக்கார் கணவன் மனைவியாக போற நாம ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிருக்கிற இந்த கணவன் மனைவிய ஒண்ணு சேர்க்கணும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டல கோர்ட்ல அவங்க வாயை திறக்க முடியாம கத்தி வந்தது டம் டம்ன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு காவல் ஆயிடுடா கெடுத்துட்டு வந்துட்டான் அந்த ரவுடிகளை கொல்லிட்டு வாடா வித்த காட்டிட்டு வந்துட்டான் டாடி நீயா ஏதாவது கேட்டியா கேக்கல ஆனா பார்த்தேன் பார்த்தியா யாரே
அன்னைக்கு உங்களை கொல்ல பார்த்தானே அந்த பொண்ணு. அந்த பொண்ணையா? எங்க எங்க பார்த்த? ஊருக்கு வெளியில பாழடைஞ்சு கட்டதல்ல அங்க. அங்க நீ எதுக்கு போன? அது கார் ரேஸ்ல கலந்துக்க போறேன்னு சொன்னேல்ல, பிராக்டிஸ்க்காக ஊருக்கு வெளியே போனேன். அங்க பார்த்த பீம பராக்கிரம அவதாரம் எடுத்தேன். பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பொம்பளை அவதாரம் எடுத்திருக்கேன். பல்ல இழுக்கிறீங்க அச்ச பசங்களா? அவனை சட்னி ஆக்குங்க. நல்லதே நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன் பாலாஜி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாருன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் காலத்தை நம்ப சொல்றீங்களா? நம்பிக்கை இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இருக்காது. இந்த கண்ணீரே ஆனந்த கண்ணீரா மாறணும்னா நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாது. பார்வதி, நீயா? ஆமாமா. எல்லாத்தையும் கேட்டியா? கேட்டம்மா. யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நானும் கஷ்டங்களை உணர்ந்து பொண்ணு தானம்மா. இத்தனாலும் கஷ்டங்கள் ஏழைக்குதான் வரும். பணக்கார ஏதாவது நினைச்சிருந்தேன். இந்த மாதிரி சமயத்துல பானுக்கு நடந்த அநியாயத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்வேனே தவிர இந்த ரகசியத்தை பத்து பேருக்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு வருவத்தை பாழக்க மாட்டோமா? நீ எங்களுக்கு உதவி செய்வியா? ஆமாமா. பாலாஜிக்கும் பானுக்கும் கல்யாணம் செஞ்சுட்டா இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். இந்த கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் எந்த தொல்லையும் இருக்காது. வணக்கம்மா. வணக்கம். ஓ வணக்கம்மா. என்னங்க விசேஷம்? விசேஷம் இல்ல 207. தெரியும், என் புருஷன் மேல தெரியும். எங்க அவரை காணாமே? கோர்ட்டுக்கு போயிருக்காருமா. ஐயோ ஐயோ ஐயோ, அவருக்கு பிறந்த நாளுன்னு லட்டு கொண்டு வந்தேனே. பட்ஜெட் பெருசா இருக்கு. திருப்பதி லட்டாமா? திருப்பதி லட்டு இல்ல 207. கண்ணு முழிச்சு நானே செஞ்சேன். இந்த நேரத்துல அவர் இல்லன்னா நம்ம நாங்க இருக்க முடியல. இந்த லட்டர் நாங்க திங்க கூடாதா? ஏன் திங்க கூடாது 207? என் புருஷன் வீட்டுல 10 மணி நேரம் இருந்தா ஸ்டேஷன்ல 14 மணி நேரம் இருக்காரு. அவருக்கு நல்லது கெட்டது பாக்குறது நீங்க தானே. நீங்க கண்டிப்பா திங்கணும். அப்படின்னா
எனக்கு வேண்டாமா. ஏன்? எனக்கு சக்கர வியாதிமா, எனக்கு வேண்டாம். அப்படின்னா அவர் பிறந்த நாள் லட்டு சாப்பிட மாட்டியா? சரி சாயங்கால் வரட்டும் சொல்லிக்கிறேன். ஐயோ குடுத்துருங்கம்மா, எனக்கு சக்கர வியாதி ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, வேலை போயிட்டா ரத்த கொதிப்பு வந்துடும், டேஞ்சர்ல விட்டுறாதீங்க. அப்படி கொடுங்க, நல்லா நீ கெட்டு கெட்டுக்கு கல்யாணம் உனக்கு தேவையா? பார்வதி என்ன இது? பார்வதில்ல பத்மா, பிள்ளைய தேடி எந்த பெண் கைதி ஒன்றுக்கு வருவான் உங்க புருஷன் யூகிச்சாரோ அந்த கைதி நான் தான். குறைக்கு கிடைச்சு நீ எப்பவும் பார்க்கல இல்ல, இப்ப பார். இந்த தாய் தான் நியாய தேவதை, உண்மையை சொன்னா உன்னை விட்டுடுவோம், பொய் சொன்னா உயிரை எடுத்துறேன்னு இந்த தலையாரிக்கு உத்தரவு போடுவான். நான் சொல்ல மாட்டேன், என் கையாளிய செத்துருவேன். நீ என்ன கொல்ல மாட்ட, கொல்லவும் முடியாது. தங்கத்தை கொஞ்ச நேரம் மாமே போலீஸ்ங்கிறத மறந்துட்டு உண்மையை சொல்றா. மரியாதையா வெளியே வரலன்னா சுட்டு பொசுக்கிடுவேன். நில்லு ஃப்ரெண்ட், நான் தான் நரசிம்மன். நீ ஜெயில இருந்து அந்த சுந்தர பய அக்கிரமிக்காம இந்த நரசிம்மன் உதிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்த
ஆனா உதிக்காம இருக்க முடியல வெல்கம் எவனோ நம்ம கேஸ தோண்டிக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் இந்த லாயாலேயே நிஜத்தை கக்க வைக்கிறேன் விஸ்வநாதன் சார் இப்பதான் வெளியே போனாரு ஏதாவது முக்கியமான என்ன என்கிட்ட சொல்லுங்க தூக்கு தண்டை நடந்த சுந்தரம் மாதிரி ஒருத்தனை நான் பார்த்தேன் உன் பேரு நரசிம்மன் என் அப்பாவும் அவரு மதுவை கொல்ல போறாங்க இப்போது நரசிம்மன் நிறுத்து என்ன தடுக்காத உண்மையை கக்க வைக்கிறேன் நடக்கிற மாதிரி சித்தமும் உன்னே கேட்டாலாம் படாதத்துல பட்டுன்னு உயிர் போயிடுச்சுனா அந்த நரசிம்மனை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்பா கேல சுட்டும் கூட அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார் எங்க ஓடி போவான் சட்டம் நியாயங்கிற கம்பி மேடா என்ன நடக்குங்கிறத நாம நிரூபிப்போம் உன்னை பார்த்ததுமே சுந்தரம் போல மனுஷன் இருக்கான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இன்ஸ்பெக்டர் துணிஞ்சுறாங்கன்னா உன்னை கரெக்டா தூக்கு மேடைக்கு அனுப்பிடுவாங்க என் பின்னாடி நீ கூட ஸ்ட்ரைட்டா வந்துருவேல கரெக்ட் நாம அவன் மாட்டிக்கிறது முன்னால இருக்கத்தில எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிடு எல்லா தங்கத்தை வித்து கேஷ் பண்ணிக்கிட்டு சுவிட்சர்லாந்து கட்ட சமாளிக்கலாம் சுந்தரத்தை தூக்கி போடட்டும் அப்புறம் தங்க இருக்கிறத சொல்றேன் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணுங்கிற என்னத்தை சொல்லி ஏதாவது ஒரு காலம் கந்தருக்கு புத்தி கவட்டிக்குள்ளங்கிறியே அவங்க ஒண்ணு பிடிச்சி என்ன பிடிச்சாதான் உன் தலையெழுத்து இங்கேயாவது ஜாக்கிரதையாயிரு இப்ப என்ன லாபம் சார் மரணத்துக்கு மூணு கஜ தூரத்துல வந்திருக்கேன் சட்டத்தின் சக்திகளை பயன்படுத்தி நான் உங்களை காப்பாத்துறேன் அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கல நான் நிரபராதின்னு எத்தனை தடவை சொல்லி கேட்காம சட்ட காட்டி என்ன இந்த ஜெயிலுக்குள்ள போட்டீங்க இப்ப அதே சட்டத்தால உங்களுக்கு கொடுத்த தண்டனையை மாத்துறேன் அது முடியாது நடந்த உண்மைகளை என்கிட்ட மறைக்காம சொன்னா நான் அதை முடிச்சு காட்டுறேன் நீங்க காத்துவீங்கிற நம்பிக்கை இல்லாமனாலும் நான் நிரபராதிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா என் மனைவி மக்களுக்காவது நன்மைகள் தான் சொல்றேன் பாருங்க Thank you.
நீ அந்த வேலை கவனி. தங்கத்துக்கு எல்லாரையும் கொண்டேன், நீ பார்த்த இப்ப உன்னையும் கொள்ற. நரசிம்மன், எல்லாம் நம்ம போட்ட பிளான் பண்ணி எவ்ரிதிங் ஓகே. குட். போலீஸ் வரதுக்கு நாம எங்க இருந்து தப்பிச்சிடலாம். எல்லாரும் காட்டு வழியா வந்து நம்ம இடத்துக்கு வந்துருங்க. கம் ஆன் ஹரியா ஹரியா. சொல்லுங்க, இந்த குட்ஸ் டிரைவர் சுந்தரன் தான் ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் கொண்டுட்டான். அப்படியா? பத்மா, அந்த சூழ்ச்சிக்காரங்க நம்மளை பழி வாங்கிட்டாங்க. போலீஸ் நாம சிக்க கூட. கமான் ஹரியா. அப்படித்தான் எங்களை இந்த கேஸ்ல மாட்டி வச்சாங்க. நான் நிரபராதி, சட்டம் என்ன வாயமூட சொல்லிடுச்சு, என்ன நம்புங்க கத்துனேன், நீதிமன்றம் என் தூக்கில போட சொல்லிடுச்சு. என்ன போல கைதிகள் கூட என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சா என்ன பயிர் தான் பாத்து. அதனால நிரபராதிகளுக்கு இந்த உலகத்தில் இடமில்லைன்னு தூக்கு மேடைய பஞ்சபத்தையா நினை. என்ன நீ வேகமாக்கிட்டு மரண தேவதைக்கு ஓலை எழுதி போட்டுட்டு இந்த கம்பிகளுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், உன் தெரிஞ்ச பிறகு நியாயம் சட்டம் கண்ண மூடிட்டு இருக்காது. சட்டம் நியாயம் நிரந்தரமா கண்ணு முடிக்கிற நாள் கிட்ட வந்துச்சு. சுந்தரம் போட்ட கருணை மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 21ஆம் தேதி விடியற் காலையில 5:45 சுந்தரம் தூக்கில தொங்க போறான். தரையில் விழுந்த அந்த குங்குமத்தை உன்னால வாரி எடுத்துட முடியும் தாய். இன்னும் 4 நாட்கள் தரையில சாய போறோம், மஞ்சள் குங்குமத்தை வாரி எடுக்க முடியுமாம்மா? ஆமாம்மா, இந்த கையால 21ஆம் தேதி உன் புருஷன தூக்கல போட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சுமா. 21ஆம் தேதியா? ஆமாம்மா, நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்ல. அதுக்கு முன்னாலேயே தூக்கல போட இந்த தலையார் தூக்கல தங்குமா? 21ஆம் தேதி தூக்கு போட்டுக்க வேண்டியது நீயும் நானும் இல்ல, தூக்குப்பட வேண்டியது ஜீவனுக்கு. என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாளா என் கைக்கு ரத்த வெறியே காட்டாம இருந்தடா. ஆனா அவரே போயிடுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியாயம் நீதி தர்மம் எல்லாம் அழைத்து போக வேண்டியதா?
நீதான்டா என் கை கலி. என் புருஷ சால எனக்கு அநியாயம் செஞ்சவங்க எல்லாரையும் அழைச்சு காட்டுறேன்டா. கொண்டு வாங்க இவனை. வேண்டா என்ன கொள்ளாதீங்க, என்ன ஒண்ணு சித்தாதீங்க. சொல்லுங்க என்ன கொள்ளாதீங்க, வேண்டா என்ன ஒண்ணு சித்தாதீங்க, வேண்டா பிளீஸ் பிளீஸ் என்ன கொள்ளாதீங்க, என்ன ஒண்ணு சித்தாதீங்க, வேண்டா பிளீஸ் என்ன ஒண்ணு சித்தாதீங்க, என்ன தூக்கப் போறீங்க, வேண்டா ஆயுதம் தூக்கவோ ஓடி போகவோ முயற்சி பண்ண நாங்க உனக்கு நன்மை செய்திருக்கோம். ஆமா ஜெயில இருக்கிறவன் புருஷனை சந்திச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் தூக்கு மேடை ஏற தயாரா இருக்கிற என் புருஷனை எப்படி காப்பாத்துவீங்க? சுத்தி சுத்தி மேயும் சின்ன புத்தி ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷன் கிட்ட வந்தாண்டோய் கம்பி என்ன தம்பி தொர தண்ணி காட்டுறான் குற்றவாளி கொண்டில நிக்க வச்சு சாத்தனு ஊரையைக்கும் கொள்ளை கும்பல் நம்ம கிட்ட மாட்டுதே கருப்பையா சுத்தி சுத்தி மேகின் சின்ன புத்தி நிக்கிறாரு இவர் எம்எல்ஏ சீட்டுக்கு தயங்குறாரு எம்ஜிஆர் சைலில் தான் நிற்கிறாரு இவர் எம்எல்ஏ சீட்டுக்கு தயங்குறாரு சட்டத்தைய பாக்கத்தில் போடுவாரு சாராயத்தில் நாளை இவர் மிதப்பாரு ஈராது நீ செஞ்ச பாவம் அட காக்காது உன்னை என்றான் தெய்வம் ஊரெல்லாம் சுத்தி சுத்தி உண்மையும் சின்ன புத்தி பாவத்தை சிற கம்பி தான் தள்ளும் நீ போட்ட கோடும் உன் பாவம் போடு ஏறும் நியாயங்கள் துப்பாக்கி தான் ஏந்தும் பாவத்தை சிற கம்பி தான் தள்ளும் நீ போட்ட கோடும் உன் பாவம் போட்டு ஏறும் உனக்கென்ற கோட்டையும் தூளாச்சு உன சுத்தி வேலியும் போட்டாச்சு வச்சதி ஒன்ன சுடு என்னாலு நியாயம் தான் ஜெயிக்கும் அப்பா ஊரெல்லாம் சுத்தி சுத்தி மேஜும் சின்ன புத்தி ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷன் கிட்ட வந்தாண்டோய் தம்பி என்ன தம்பி தொர தண்ணி காட்டுறான் ஐ குத்தபாளி கூண்டிலே நிக்க வச்சு சாத்தனு ஊரையைக்கு கொள்ளை கும்பல் நம்ம கிட்ட மாட்டுதே Fantastic, marvelous, very good. இருக்கட்டும் தோரா இருக்கட்டும். இதை வச்சுக்கங்க. எனக்கு இது வேணாம்டா. சுந்தரம்
இத்தனை நாள் உன்ன தனி கோல பிடிச்சிருந்த டிரெஸ்ஸ இந்த நரசிம்மனுக்கு போட்டுட்டு நிரபராதியா நீங்க வெளியே வாங்க. விஸ்வநாத், அந்த துரோகி நியாயத்தை பலி வாங்கிய ராட்சச, அதனால்தான் சுந்தரத்தை அரசாங்கத்துக்கு தெரியாம உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஒருவேளை நாங்க சாட்சிகளை கொண்டு வர தாமதமானாலும் கவலைப்படாதீங்க, இவனை தூக்கில போட்டுருங்க. உருப்படியா இருந்தது ஒரு கண்ணு, அந்த ஒரு கண்ணு உருப்படாம போச்சு. புடிச்சு வச்ச பொம்மையாட்ட நின்றுட்டு இருக்கீங்க. அந்த நரசிம்மம் எங்க போனான்னு தெரியல. என் மருமகன் பாலாஜி எங்க இருக்கான்னு தெரியல. எங்க இருக்கான்? உருப்படாத மருமகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவனோட தேவை எங்களுக்கு தீர்ந்து போச்சு, வர்றேன். நில்லு. எந்த தேவை தீர்ந்து போச்சு? இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நரசிம்மனை பிடிச்சு உள்ள போட்டாச்சு. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சுந்தர ஜாடையில உள்ள நரசிம்மனை கொண்டு வந்து அதே புத்திசாலித்தனத்தை திருப்பி அடிச்சு நரசிம்மனை ஜெயில போட்டு சுந்தரத்தை வெளியில கொண்டு வந்துட்டோம். சட்டத்தை ஜெயிக்க வச்சுட்டோம். குட் பை. மாமா, அந்த நரசிம்மனை தூக்கில போட்டா விலை மதிக்க முடியாத அந்த தங்கம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். இம்பாசிபிள். அந்த நரசிம்மனை தூக்கில போட விட கூடாது. அந்த தங்கம் எங்க இருந்தாலும் அது நமக்கு. ஓபன் த டோர். குற்றவாளிகளை பிடிக்க தெரியுமே தவிர குற்றம் செய்ய உன்னால முடியாது. மிஸ் விஸ்வநாத், மரியாதையா எங்க நரசிம்மனை விட்டுடு, இல்ல பிரேமா எங்க துப்பாக்கிக்கு பலியாயிட. இது சாவகாசமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்ல, சீக்கிரம் தலை குனிஞ்சு செய்ய வேண்டிய வேலை. Thank you.
வருகின்றது. ஏதேதோ எண்ணங்கள் தூண்டும் அழகெல்லாம் நீ கொண்டு வந்தாய். என்னடி தெய்வீகமே உன்னுடன் கல்யாணமே. பாப்பூவே காலம் நம்மோடுதான் விடுகின்றதே.